அனைவருக்கும் வணக்கம் திரைஸ் பேசும் புத்தகங்கள் வாயிலாக இன்னொரு புத்தகத்தோடு நாம் பேச போகிறோம் அதாவது புத்தகம் நம்மோடு போகிறது இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோப்பா என்று அன்பால் அழைக்கப்படும் தோ பரமசிவன் அவர்கள் அவர்கள் சமீபத்தில் காலமானார்கள் தோப்பா அவர்களை நாம் ஏன் இவ்வளவு ஆர்வமாக இவ்வளவு வீரியத்தோடு அவருடைய வார்த்தைகளை எழுத்துக்களை நாம் அணுக வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறந்து வச்சுருப்போம் அந்த மறந்த இடம் நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா அது மாதிரியாக நாம் மறந்து போன நம்முடைய பண்பாடுகள் எங்கே மறைக்கப்பட்டன அது எப்படி மறைக்கப்பட்டன என்பதனை அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார் தோப்பாவர்கள் அவர்கள் சிந்திக்காத திசைகளே இல்லை ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்தவாறு எவ்வாறு பண்பாடுகள் இருந்தன அந்த பண்பாடுகள் எப்படி மக்களை மேல் உயர்த்தி சென்றது அவர்களை எப்படி ஒவ்வொரு திசையிலும் கொண்டு சென்றது என்பதைப் பற்றியெல்லாம் தோப்பா அவர்கள் மிக அழகாக ஆச்சரியமூட்டும் விதத்தில் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளால் தன்னுடைய எழுத்துக்களால் இந்த உலகத்தை நிரப்பியிருக்கிறார் தோப்பா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய எழுத்துக்களால் அவர் நிச்சயம் வாழ்ந்து கொண்டிருப்பார் தோப்பா அவர்களுக்கு திராய் பேசும் புத்தகங்கள் சார்பாக ஒரு வீர வணக்கம் இன்னைக்கு அவருடைய எந்த புத்தகத்தைப் பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால் தெய்வங்களும் சமூக மரபுகளும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளியான ஒரு புத்தகம் இன்றைக்கு அது பண்பாட்டு அசைவுகள் என்ற புத்தகத்தின் வாயிலாக அறியப்படாத தமிழகம் மற்றும் தெய்வங்களும் சமூக மரபுகளும் என்ற அந்த இரண்டு புத்தகத்தை தொகுத்து ஒரு புத்தகமாக காலச்சுவடு பதிப்பகம் நமக்காக வழங்கியிருக்கிறது பண்பாட்டு அசைவுகள் அந்த புத்தகத்தின் கீழ் இருக்கிற தெய்வங்களும் சமூக மரபுகளும் இன்றைக்கு நம்முடைய திரைஸ் பேசும் புத்தகங்கள் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் மதங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வணிகமாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் மதங்கள் எவ்வாறு மக்களிடையே பிரிவினைகளை உண்டாக்குகிறது என்பதையெல்லாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் பார்த்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த மதங்களுக்கு உள்ளாக சிறு தெய்வங்கள் என்ற ஒரு கான்செப்டை ஐயா மிக ஆழமாக உள்நோக்கி இருக்கிறார் நமக்கெல்லாம் அதனை ஆவணப்படுத்தி இருக்கிறார் ஒரு இனக்குழுக்களின் இடையே எப்படி சிறு தெய்வங்கள் இருந்தது அதை நாம் ஏன் சிறு தெய்வங்களாக மாற்றினோம் என்பதை பற்றியெல்லாம் ஐயா பேச இருக்கிறார் ஒரு மனிதன் ஒரு தன்னுடைய இனக்குழுவோடு எங்கெங்கெல்லாம் செல்கிறானோ அங்கெங்கெல்லாம் தன்னுடைய இறைவனை கூட்டிச் செல்கிறான் அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் தான் வாழ்ந்த நிலத்தின் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அங்கே கொண்டு போயிட்டான்னா அதுதான் அவனுடைய இறைவன் அந்த கான்செப்டை தான் அவன் தன்னுடைய வாழ்நாளில் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான் அதைத்தான் நாம் சிறு தெய்வ வழிபாடு என்று சொல்கிறோம் இன்றைக்கு கூட நிறைய கிராமப்புறங்களில் ஐயனார் வந்து அந்த கத்தியை ஏந்திட்டு நிற்பாரு அதுதான் அவனுடைய தெய்வம் அவர்கள் அந்த ஊருனுடைய காவல் தெய்வங்கள் தன்னுடைய ஊர்களில் மரங்களை வழிபாடு செய்கிற முறைமைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன அவையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல தன்னுடைய நிலத்தின் தன்னுடைய நிலத்தின் மேன்மையை பறைசாற்றி நிற்கக்கூடிய அந்த இயற்கையை தான் அவன் தெய்வங்களாக கருதினான் இன்று வரையில் சிறு தெய்வங்களை தன்னுடைய இயற்கையாகத்தான் அவன் கருதி கொண்டிருக்கிறான் என்பது தோப்பா அவர்களுடைய ஆவணம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அவருடைய தசாவதாரம் படத்தில் கடைசியில் வந்து ஒரு வசனம் இருக்கும் அதாவது கடவுள் இல்லைன்னு இங்கே சொல்கிறேன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின் தான் சொல்கிறேன்னு ஒரு வசனம் வரும் அந்த வசனம் உண்மையிலேயே தோப்பா அவர்கள் ஏதர்ச்சியாக சொன்ன ஒரு வசனம்தான் இந்த மத நம்பிக்கை இல்லாத தோப்பா அவர்கள் பிறருடைய மத நம்பிக்கைகளை ஒருபோதும் மறுத்ததில்லை அவர்களுக்கு வேறு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் எந்த நம்பிக்கை வேண்டுமென்றாலும் வைத்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு மன ரீதியில் மக்களை அணுகியிருக்கிறார் தோப்பா அவர்களை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய தனி மனித நம்பிக்கை என்பது அவனுடைய நம்பிக்கை தான் அதை நான் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு இருக்கிற மத நம்பிக்கை அப்படியாகத்தான் இருக்கும் தோப்பா அவர்கள் நம்பிக்கைகள் இதெல்லாம் தாண்டி மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை தான் கடைசி வரை தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நொடிகள் வரை அதைத்தான் அவர் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் என்பதைத்தான் அவர்கள் சூழ்ந்திருந்த அவர்களை சூழ்ந்திருந்த நண்பர்கள் வாயிலாக நாம் கேட்டு தெரிந்த சில விஷயங்கள் தோப்பா அவர்கள் உண்மையிலேயே தன்னுடைய இளம் தன்னுடைய இளமை காலம் முதல் அவர் மறிக்கின்ற அந்த காலம் வரை பண்பாடுகள் எப்படி அழிந்தது அதனை எப்படி மீட்டெடுப்பது என்பதை பற்றியெல்லாம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சிந்தித்து கொண்டிருந்தார் அது சரி தெய்வங்களும் சமூக மரபுகளும் அந்த புத்தகத்தில் ஒரு அஞ்சு கான்செப்டை வந்து ரொம்ப அழகாக பேசுகிறாரு நான் படிக்கும் அந்த கான்செப்ட்ஸ் எனக்கு உண்மையாகவே ரொம்ப இன்டென்ஸாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா மனிதன் இயற்கையோடு இசைந்து வாழ்ந்தான் அதாவது மனிதன் இயற்கையை தன்னுடைய தெய்வமாக கருதினான் மனிதன் மழை வர வேண்டும் தனக்கு நல்ல விளைச்சல் வேண்டும் என்பதாக இயற்கையிடம் ஆடி அதாவது கிராமப்புறங்களில் நம்ம இன்றைக்கும் பார்த்தோம்னா நிறைய மக்கள் வந்து கூடி ஆடுவார்கள் அந்த ஆட்டங்கள் பாடல்கள் அந்த பாடல்கள் சொல்லுகிற வரிகள் எல்லாமே அந்த நிலத்தினுடைய மேன்மை சார்ந்ததாக இருக்கும் அந்த நிலத்திற்கு எது தேவையோ அந்த நிலத்தில் எது விளையுமோ அதை சார்ந்த பாடல்களை அந்த மக்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்படித்தான் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த இனக்குழுக்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால் நாம் ஆடுவது போல நாம் பாடுவது போல இந்த பாடலுக்கும் ஆடலுக்கும் இயற்கை என்பது நமக்காக இசைந்து கொடுக்கிறது என்பதனை அவர்கள் நம்பினார்கள் அந்த இயற்கையைத்தான் அவர்கள் இறைவனாக வழிபட்டார்கள் இரண்டாவது ஒரு கான்செப்டில் சொல்லும்பொழுது மனிதன் என்பவன் மந்தைகளை போல கூடி வாழ்ந்து கொண்டு வந்தான் என்பதை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஒரு மனுஷனால் இன்னைக்கு வரையும் தனியாக இருக்கவே முடியாது அவன் தனிமையில் என்றைக்கு இருக்கிறானோ அவனுக்கு மிகப்பெரிய சோகங்கள் அவனுக்கு அளப்பரிய சோகங்கள் தான் மிஞ்சும் என்பதை தன்னுடைய புத்தகத்தில் உளவியலை கூட ஆங்காங்கே சொல்லி செல்கிறார் இந்த இடத்துல இன்னொரு பெரிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்கள் வருது அதாவது உலகமயமாக்கல் இதெல்லாம் ஆகும்பொழுது இயற்கை பெருகுது நிறைய விஷயங்கள் வந்து வளர்ச்சி அடைகிறது அந்த நேரங்களில் போர்கள் பெருகுது ஒவ்வொரு ஊர்கள் ஊர்கள் போர் எடுத்து செல்கின்ற பொழுது யாரெல்லாம் தோத்தாங்களோ அவர்களை தங்களுடைய நிலத்தில் வேலை செய்யச் சொல்லி அந்த நிலத்தினுடைய விளைச்சலை அவர்கள் பெருக்கி கொண்டார்கள் காலம் போக போக தோற்றவர்கள் எல்லாம் உழைப்பாளர்களாக மாறினார்கள் வென்றவர்கள் எல்லாம் உடைமையாளர்களாக மாறினார்கள் அந்த நில உடைமைகள் எப்படியாக சிறு தெய்வங்களையும் பெரு தெய்வங்களையும் பிரித்தது என்பதைத்தான் இந்த கதைகள் நமக்காக சொல்லுகிறது அதாவது சிறு தெய்வங்கள் எல்லாம் உழைப்பாளர்கள் அதாவது அடித்தட்டு மக்களினுடைய தெய்வங்களாக சிறு தெய்வங்கள் இருக்கின்றன அந்த அடித்தட்டு மக்களை ஆண்ட அந்த மேல் மக்களை பெரு தெய்வ வழிபாடு ஈர்த்தது என்பதைத்தான் இவர் சொல்கிறார் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சிறு தெய்வ வழிபாடு என்பது எப்படி அவர்கள் சிறு தெய்வங்களாக கருதப்படுகின்றன என்று பார்க்கும் பொழுது ஒரு இனக்குழுவினுடைய விளைச்சலில் என்ன விளைகிறதோ அவர்கள் அவர்களுடைய நிலத்தில் எவற்றையெல்லாம் பார்க்கிறார்களோ அதன் வடிவமாகத்தான் தன்னுடைய சிறு தெய்வங்களையும் அவர்கள் வடிவமைத்தார்கள் உண்மையிலேயே சிறு தெய்வங்களுக்கு எந்த விதமான வடிவங்களும் கிடையாது அவன் உன்னை நினச்சி வரைஞ்சா அதுதான் சிறு தெய்வம் அதுதான் அவனுடைய தெய்வம் அந்த இனக்குழுக்களினுடைய தெய்வம் அதுவாகத்தான் இருக்கிறது உண்மையிலேயே தெய்வங்கள் என்ற கான்செப்டே வந்து என்றைக்கு உழைப்பாளர்களும் அவர்களை ஆண்டு அரசாண்ட மேல் மக்களாக என்றைக்கு பிரிக்கப்பட்டார்களோ அப்போதான் பெரிய தெய்வங்கள் என்ற கான்செப்டும் வருதுன்றத தோப்பா அவர்கள் ரொம்ப இன்டென்ஸாக சொல்கிறார் உண்மையாகவே மதங்களை நாம் மிக வீரியமாக அணுகும் பொழுது அங்கே பிரச்சனைகளும் ஏற்படுவதாக தோப்பா அவர்களுடைய வரிகளின் மூலமாக நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் அதாவது ஒரு மதம் என்பது ஒரு மனிதனுடைய நம்பிக்கை அவ்வளோதான் அந்த மதங்கள் எந்த காலத்திலும் பிரிவினைகளை உண்டாக்கவே கூடாது என்பதை இவருடைய வரிகளின் மூலமாக நாம் அவருடைய வேதனைகளையும் நாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் தோப்பாவர்கள் இந்த எல்லாம் ஏன் எழுதுகிறார் என்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் மனிதனை இன்னொரு மனிதன் மனிதனாக நினைக்க வேண்டும் தோப்பா அவர்கள் பெரியாரை தன்னுடைய கடைசி நாள் வரை கொண்டாடியிருக்கிறார் பேசியிருக்கிறார் கடவுளை மர மனிதனை நினை என்ற அந்த தத்துவத்தை தன்னுடைய வரிகளின் மூலம் ஒவ்வொரு புத்தகத்தின் மூலமும் தோப்பா மக்களுக்காக எழுதி கொண்டிருந்தார் உண்மையிலேயே கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் தோப்பா அவர்கள் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரையும் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தி ரைஸ் பேசும் புத்தகங்கள் வாயிலாக தோப்பா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வீர வணக்கத்தை சொல்லி தோப்பா அவர்களை நாம் ஏன் அணுக வேண்டும் என்று சொன்னால் நாம் மறந்து போன நம்மிடம் இருந்து மறைக்கப்பட்ட பண்பாடுகளை அவர் மூலமாக நாம் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் அவருடைய ஒவ்வொரு வரிகளை நாம் மிக துல்லியமாக படிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய மறந்து போன பண்பாட்டை நாம் மீட்டெடுக்க முடியும் அந்த மீட்டெடுக்கப்பட்ட பண்பாட்டின் மூலமாக நிச்சயமாக தோப்பாவர்கள் இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் மீண்டும் திரைஸ் பேசும் புத்தகங்கள் வாயிலாக அடுத்த ஒரு புத்தகத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் நான் அருண் கோகுல்